ஸ்டூடெண்ட்ஸ் நாலு ஃபார்முலா படிச்சிட்டீங்களா இப்போ நம்ம அதே இத வந்து டான்க்கு பார்க்கணும் அதாவது tan ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன வரும் tan ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா என்ன வரும் அப்படினு பார்க்கணும் சோ இப்போ அந்த எல்லா ஃபார்முலாவையும் இங்க எழுதி வச்சிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் ஃபோர் ஃபார்முலா நம்ம முதல்ல காஸ் தான் படிச்சோம் ஆனா ஆர்டர்ல எழுதும்போது முதல்ல சைன் எழுதி இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல சோ நாலு ஃபார்முலா நீங்க படிச்சிட்டீங்க இப்போ 5 ஓ 6 ஓ நம்ம படிக்கணும் இப்போ 5th ஃபார்முலா நம்ம பார்க்கறோம் ஃபார்முலான்றதோட ஐடென்டிட்டினா ரொம்ப நல்லது ஏன் எதுக்காக ஐடென்டிட்டி சொல்றாங்கன்னு தெரியும் இல்லையா இது வந்து டினாமினேட்டர் வந்து ஜீரோவா இல்லாம இருக்கணும் அந்த மாதிரி வந்து இருந்தாதான் நம்ம இது வந்து கரெக்ட்னு சொல்ல முடியும் அதனால தான் அது வந்து ஃபார்முலா அப்படிங்கறதை விட ஐடென்டிட்டின்னு சொல்றது நல்லது அதாவது ஆல்பா பீட்டாங்கற இந்த ஆங்கிள்ஸை பொறுத்து தான் இந்த tan ஆல்பா tan பீட்டா tan ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா இதெல்லாம் வரும் சோ tan ஃபங்க்ஷனோட டொமைனை வச்சு தான் இது வந்து உண்மையாகும் அந்த டொமைன்ல மட்டும் தான் அதாவது tan ஃபங்க்ஷனோட டொமைன்ல மட்டும் தான் இந்த ஃபார்முலா எல்லாம் வந்து ஒண்ணாகும் உண்மையா இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலா எல்லாமே வந்து அவங்கவங்க டொமைன்ல அது உண்மையா இருக்கும் அதனால தான் அது வந்து நம்ம வந்து ஐடென்டிட்டி அப்படினு நம்ம சொல்றோம் சரி இதுல ஒரு முக்கியமான மேட்டர் நீங்க கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல sin alpha cos beta கிட்ட கிட்ட போட்டுக்கனே அதுக்கு நடுவுல என்ன இருக்கு இன்டு இருக்கும் பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் இங்க பெருக்கல் அங்கேயும் பெருக்கல் எல்லாமே பெருக்கல் இது வந்து பிளஸ் மைனஸ் அதனால வந்து நடுவுல எதுமே போடல டாட் வைக்கலாம் புள்ளி வச்சாலும் பெருக்கல் தான் ஒண்ணுமே போடலைனாலும் பெருக்கல் தான் இன்டு தான் அது சரி ஓகே இப்போ நான் இந்த ஃபார்முலா சொல்றேன் tan of alpha plus beta tan of alpha plus beta னா என்ன ஆர்டினரியா tan னா என்ன அர்த்தம் sin by cos தானே அப்ப sin of alpha plus beta வை cos of alpha plus beta இப்ப sin of alpha plus beta ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் sin of alpha plus beta னா sin வந்தா ரெண்டு சேர்ந்து வரும்னு சொன்னேன்ல sin cos plus cos sin sin க்குள்ள plus வந்திருக்கு அப்ப நடுவுலயும் plus வரும் cos of alpha plus beta ல cos of alpha plus beta அப்படினு சொன்னா உள்ள plus னா நடுவுல minus வரும் cos வந்து ரெண்டு ஒட்டி ஒட்டி வரும் cos cos sin sin அப்படினு வரும் சோ cos alpha cos beta minus sin alpha sin beta இப்போ நம்ம என்ன பண்ணணும் இது அப்படினு கேட்டா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் cos alpha cos beta வால நம்ம டிவைட் பண்ணணும் okay yeah so we are going to divide numerator and denominator மேலையும் cos alpha cos beta வச்சு டிவைட் பண்ணனும் கீழையும் டிவைட் பண்ணனும் அப்படி பண்ணும்போது மேல என்ன வரும் அப்படினு பாரு இப்போ நியூமரேட்டர்ல ரெண்டு டம் இருக்கு இப்போ இந்த டம் அதாவது இது வந்து இதுக்கும் இதுக்கும் காமன் இந்த டினாமினேட்டர் முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் டம் இதோட டிவைட் பண்ணும்போது cos beta கட்டாயிரும் இப்போ மேல sin alpha by cos alpha சோ அத பேசாம tan alpha னு போடலாம் நடுவுல வந்து பிளஸ் சைன் இருக்கு இப்போ cos alpha sin beta ங்கற செகண்ட் டம் நம்ம cos alpha cos beta வால டிவைட் பண்ணும்போது cos alpha கட்டாயிரும் அப்ப sin beta by cos beta வந்து உங்களுக்கு tan beta னு வந்துரும் இப்போ நியூமரேட்டர் ஓவர் இப்போ டினாமினேட்டர் இதுதான் இதுல ரெண்டு டம் இருக்கு சோ இதுக்கும் இந்த டினாமினேட்டர் வரும் இதுக்கும் இந்த டினாமினேட்டர் வரும் இப்போ இத நீங்க இதால டிவைட் பண்ணும்போது ரெண்டு கட்டாயி 1 வரும் மைனஸ் இந்த sin alpha sin beta வை இதால டிவைட் பண்ணும்போது sin by cos அப்படினா tan alpha அது மாதிரி sin beta by cos beta னா tan beta ஃபார்முலா வந்துச்சா சோ இதுதான் வந்து 5th ஃபார்முலா அதாவது tan of alpha plus beta அப்படினு சொன்னா tan alpha plus tan beta by 1 minus tan alpha into tan beta சோ இதே இது வந்து மைனஸ் போட்டு சொல்லும்போது அதாவது பீட்டாவுக்கு பதிலா நீங்க மைனஸ் போட்டீங்கனா அடுத்த ஃபார்முலா உங்களுக்கு வரும் அதாவது இதுலயே நீங்க சொல்லிரலாம் ஆல்பா பீட்டா ஆல்பா வந்து அப்படியே தான் இருக்கு பீட்டாவுக்கு பதிலா மைனஸ் பீட்டா இந்த ஃபார்முலால போட்டு பாரு நீங்க மைனஸ் பீட்டா போட்டா இந்த இது வந்துரும் இதுக்குள்ள மைனஸ் போட்டீங்கனா tan வந்து உங்களுக்கு ஆட் ஃபங்ஷன் தானே ஆட் ஃபங்ஷனா மைனஸ் ஐன் வெளியில வந்துரும் அப்ப இதுக்குள்ள நீ மைனஸ் பீட்டா போடும்போது மைனஸ் வெளிய வந்துரும் அப்ப tan பீட்டா பை 1 மைனஸ் tan ஆல்பா இன்டு இங்கே டானுக்குள்ள என்ன போட போகிற மைனஸ் பீட்டா அப்போ டானுக்குள்ளே மைனஸ் பீட்டானா அதுலேருந்து ஒரு மைனஸ் வெளியே வரும் அந்த மைனஸ் இந்த மைனஸோட பெருக்கி ப்ளஸ்ஸாக மாறிடும் ஸோ இதுதான் வந்து ஐடென்டிட்டி 3. அடுத்தது 3.6 இதே இதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயந்தான் இதுக்கு என்ன பேர் இதுக்கு ஒரு பேர் இருக்கும்னு நினைக்கிறேன் டாலமீஸ் இது இந்த ஐடென்டிட்டிக்கு பேர் வந்து டாலமி சம்மன் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலே அப்படின்னு சொல்கிறாங்க டாலமினா யார் அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன் அவ்வளவுதான் ஓகேயா சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம்ஸ்க்கு போயிடலாம் ஓகே பை